ஹாய், ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உதயச்சந்திரன், உங்கள் டாஃப்ல இருந்து. நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி 10 நிமிஷம் 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம், இது எஸ்ஐ போலீஸ்காக. இன்னைக்கு வந்து நம்ம ஜாகிரபி பார்க்க போகிறோம். சரி, இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என் கிளாஸ்ல வந்து எக்கனாமிக்ஸ் பாலிட்டி பார்த்துருப்போம், இதோட ஜாகிரபி. நெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்ல சப்ஜெக்டோட வரும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். NH-44 இஸ் தி லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் தமிழ்நாடு, விச் ரன்ஸ் ஃப்ரம், அதாவது NH-44 தான், அதாவது தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா NH-44 சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே வந்து ஹையஸ்ட் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே பார்த்தீங்கன்னா NH-44 தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NH-7 இருந்திருக்கும், அதுதான் வந்து லாங்கஸ்ட் ஹைவேவாக இருந்திருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு வாரணாசி வரைக்கும் இருந்துச்சு, அது உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசி வரைக்கும் இருந்துச்சு, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹையஸ்ட் ஹைவே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா NH-44 வந்து மாறி இருந்திருக்கும். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே கன்னியாகுமரி தான், கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர், எங்கே ஜம்மு காஷ்மீர் தான் நம்மளோட நார்த் எண்டு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ஸ்ரீநகர் வரைக்கும் போகும். இதோட கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் வரும். கரெக்டான கிலோமீட்டர் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு டேட்டா மாறும், அதனால கரெக்டான கிலோமீட்டர் இதுக்கு இல்லை. புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி அந்த டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா அதில் டேட்டாஸ் மாறும், கிலோமீட்டர் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ரெண்டு மாறும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொஸ்டினில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ரோடு எங்கேருந்து எங்கே வரைக்கும் போதுன்னு வாங்குறாங்க. இப்போ இது பார்த்தாலும் ஈஸியாக சொல்லிடலாம். நம்மளோட கடைசி எண்டு பாருங்கள், தமிழ்நாடோட இந்தியாவோட கடைசி எண்டு என்ன, கன்னியாகுமரி தானே, அப்போ வந்து கண்டிப்பாக கன்னியாகுமரியில் தான் போவோம். அதே மாதிரி நம்மளோட இந்த எண்டு பாருங்கள், நார்த் எண்டில் இருக்குது, இந்த சைடு சென்னை இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒசூர் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த சைடு என்னவாக இருக்கும், ஒசூர் தான் எண்டாக இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் தமிழ்நாடு ரெண்டுத்துக்குமே எது வந்து லாங்கஸ்ட் ஹைவே, NH-44 தான். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த விஷயம் பார்ப்போம். அடுத்து மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது கனிம வளங்கள் மற்றும் சுரங்கவெளிக்கான ஒழுங்குமுறை சட்டம். இப்போனா நம்மளுக்கு தெரியும் தொழிற்துறை இது வந்து 1986 தான் தொழில்துறைக்கு சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. மகள் நோம்பிஸோட 2nd திட்டத்தில் தான் தொழில்துறைக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொடுக்கணும் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக வந்து இந்த கனிம வளங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்க பார்க்கும்போது 1987 தான் என்னவாக இருக்கும் ஆன்சராக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, கனிம வளங்கள் மற்றும் சுரங்கவெளியோட வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபாடு சட்டம் வந்து எப்போனா 1957. சரி, அடுத்த விஷயம் பாருங்கள், தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ்டு பை TNAU. TNAUன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கும், கோயம்புத்தூர் மதுரை திருச்சியில் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் மெயின் பிரான்ச் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த TNAU வந்து தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச், அதாவது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எங்கே வந்து தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1985 எம்ஜிஆர் பீரியடில் தொடங்கியிருப்பாங்க, எம்ஜிஆர் ஐயா பீரியடில் தொடங்கியிருந்திருப்பாங்க. எப்போ 1985 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், எங்கே தஞ்சாவூரில், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற ஊரில் திறந்திருப்பாங்க. எங்கே ஆடுது இது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகிருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் தான் கேட்டுருந்துருப்பாங்க, ஆனால் ஏர் பெருசாக கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ இதுவும் முக்கியம் பார்த்தீங்கன்னா, இதை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இது ரெண்டுத்துமே சேர்ந்த மாதிரி கேட்கலாம், தனியாகவும் கேட்கலாம். ஸோ இதுக்கான ஏர் பார்த்தீங்கன்னா April 1985 எம்ஜிஆர் பீரியடில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியா அப்சர்வ்டு டேஷ் ஆஸ் நேஷனல் ஏர் ஃபார் மில்லெட்ஸ், அதாவது இந்தியா வந்து எந்த வருஷத்தை வந்து திணைப்பயிர்களின் ஆண்டா தேசிய ஆண்டா அறிவிச்சாங்க அப்படிங்கிறது ஆன்சர் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பாருங்க, 2018 தாங்க இதுக்கு ஆன்சர். இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும், 2023 தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. 2023 யார் சொன்னாங்கன்னா எஃப்ஏஓ சொல்லியிருப்பாங்க, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்கு, ரோம் இட்டாலியில் இருக்கு, அவங்க தான் என்ன சொல்லியிருப்பாங்க 2023 திணைப்பயிர்கள் ஆண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து 2018 தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா திணைப்பெயர் ஆண்டு, அதாவது நம்ம நாட்டுக்கான திணைப்பெயர் ஆண்டு வந்து 2018. இது வந்து உலக அளவில் திணைப்பெயர் ஆண்டு வந்து 2023. ஸோ ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக 2018 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஆனால் 2023 இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்த 2000 FAO வந்து எப்போ சொன்னாங்க கூட கேட்கலாம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த டிஸ்ட்ரிக்ட் விச் ஹாஸ் தி லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் அதிகபட்ச பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் இதுக்கான ஆன்சர். தருமபுரி தான் என்ன இருக்கும்னா அதிக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிக பரப்பளவு காடு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கும். தருமபுரி, கோயம்புத்தூர்,
அப்புறம் தான் ஈரோடு வரும். அந்த மாதிரி நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வரிசையாக வந்துட்டு இருக்கோம். நம்ம புக்கில் இருக்கும், நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இதுக்கான ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கேட்க மாட்டாங்க, அதாவது மேட்ச்சில் கொடுத்து வந்து அதை அசம்பிள் பண்ண சொல்லுவாங்க, எது ஃபஸ்ட்டு செகண்டரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கான கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிக பரப்புகள் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? தர்மபுரி தான். சரி, நீங்கள் கூகுளில் போய் பார்க்காதீங்க, ஏன்னா கூகுள் வந்து டேட்டா மாறி இருந்திருக்கும். கூகுளில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் அதிகமாக பட்டு இருந்திருக்கும். நம்மளுக்கு என்ன, ஸ்கூல் புக்கில் டேட்டா தான் முக்கியம், கூகுள்னு அப்புறம் தான். ஸோ கூகுளில் பார்த்துட்டு வந்து ஈரோடு தான் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா நம்ம ஸ்கூல் டேட்டா தான் முக்கியம். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ்நாடு புக்கில் அந்த தமிழ்நாடு லெசனில் பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள் மேட்ச்சு, வடுவூர் பறவைகள் சரளையம், அதாவது வடுவூர் பேர்ட் சாங்சுரி. அடுத்து இந்த மாதிரி ஊசுடு, காரை வெட்டி, வெள்ளோடு, இதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வடுவூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடுவூர் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். அதுக்கு என்ன, இதுக்கு வந்து ரெண்டு. அடுத்து ஊசுடு, ஊசுடு ஏரி வந்து எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்கும். விழுப்புரம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, அது மூணு. அடுத்து பாருங்கள் காரை வெட்டி பறவைகள் சரணாலயம், காரை வெட்டி எங்கே இருக்கும்? அரியலூரில் இருக்குது. அப்போ இது நாலு. அடுத்து வெள்ளோடு, வெள்ளோடு ஈரோடு, அந்த டோடோடுன்னு முடியும், அதை வச்சு நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வெள்ளோடு ஈரோடுன்னு. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஒன்று. அப்போ என்ன ஆன்சர்? 2341. சரி, அடுத்த விஷயம் வைப்போம். த டிஸ்ட்ரிக்ட் வித் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் சதுப்பு நில காடுகள் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து பிச்சாவரம் இருக்குது. பிச்சாவரம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடு. முதல்ல இது முதல்ல கங்கை பிரம்மபுத்திரம், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிச்சாவரம் தான். இந்த பிச்சாவரம் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்து நியர்பையாக இருக்கும். அந்த சிதம்பரம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? கடலூர் தான் முக்காசி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேனி, உங்களுக்கு தெரியும் தேனி வந்து கடலூர் மாவட்டமே கிடையாது அப்படிங்கும்போது இருந்தால் கண்டிப்பாக அது கிடையாது. மற்ற மூணுமே கடலோர மாவட்டம் தான். கடல் எல்லா கடலோர மாவட்டத்துலையுமே ஓரளவுக்கு வந்து சதுப்பு நில காடுகள் இருக்கும். ஆனால் அதிகபட்ச லெவலில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சாவரம். அந்த பிச்சாவரம் எங்கே இருக்குது? கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன மாவட்டம் தான் கேட்குறாங்க, அதனால என்ன பண்ணணும்? கடலூர் தான் போடணும். அடுத்து பாருங்க, ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டேஷ் ஆஃப் இட்ஸ் ஜியாகிரபிக்கல் ஏரியா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து பரப்பளவில் எத்தனை சதவீதம் காடுகள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா 20-21. இப்போ டேட்டா மாறி இருந்திருக்கும், ஏன்னா இதெல்லாம் வந்து 2-3-4 வருஷம் உள்ள டேட்டா இப்போ மாறி இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன, ஸ்கூல் புக்கில் உள்ளதாக முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 20-21 தான் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். 20-21 அடுத்தடுத்த நம்பர் தானே, இது பார்த்தாலே ஃபேன்சி நம்பர் தான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக மறக்காது. ஸோ இதுக்கு ஆன்சர்னா தமிழ்நாட்டின் பரப்பளவில் காடுகளின் பரப்பளவுகள்னு பார்த்தீங்கன்னா 20% தான். அடுத்து பாருங்கள், ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு இஸ், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம். இப்போ இது நிறைய பேர் குழப்பிப்பாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடியாக தொட்டப்பட்டால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் வரும். அதாவது ஆனைமுடி வந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கு தான் வந்து என்னதுன்னா ஹையஸ்ட் சிகரம். ஆணை முடிமே தமிழ் பேரில் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக ஆணை முடிந்து போட்டக்கூடாது. இது வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது, தொட்டப்பட்ட வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. ஆனால் ஆணை முடிந்து எங்கே வரும்னா, ஆணை முடிந்து கேரளாவில் வந்துடும் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அது வராது. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் வந்து எது ஹையஸ்ட் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பட்டா தான். இதோட பார்த்தீங்கன்னா 26-37 மீட்டர் தான் இதோட ஹைட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 26-95-96 சம்திங் வந்து இருக்கும். இதுதான் இதுக்கான ஹைட்டு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள உயரமான சிகரம்னு கேட்டால் இது தொட்டப்பட தான் போடணும், ஆணைமுடி போட்டக்கூடாது. ஏன்னா ஆணைமுடி வந்து எது? ஆணைமுடிங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹையஸ்ட் பீக் தான். ஆனால் அது எங்கே இருக்குது? அது வந்து கேரளாவில் இருக்குது. மகேந்திரகிரி நம்மளுக்கு தெரியும், மகேந்திரகிரி எங்கே இருக்கும்? மகேந்திரகிரி வந்து திருநெல்வேலியில் இருக்கும். சேரோராயன் நம்மளுக்கு தெரியும், எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து சேரோராயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்துடும். சரி, படுத்து பாருங்கள், அதை விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர் இஸ் ஃப்ளோ இன்டு தி அரேபியன் சி, அதாவது அரேபிய கடலை நோக்கி கலக்கும் மாறி எதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் நிறைய ரிவர் வந்து என்ன ஆகுதுன்னா வெஸ்ட்டு எல்லாமே வந்து ஈஸ்டர் நோக்கி தான் பாயும் எல்லா ரிவருமே. ஆனால் சில ரிவர் மட்டும்தான் வெஸ்டர் நோக்கி பாயும். தமிழ்நாட்டிலே அப்படி ரிவர் இருக்காது. என்ன ரிவர்னா பெரியார் தான். பெரியார் ரிவர் தான் பார்த்தீங்கன்னா அரேபியன் சில கலக்கக்கூடிய ரிவர். மற்ற எல்லாமே பாருங்கள், காவேரி, பவானி. பவானி வந்து காவேரியோட ஒரு துணையாறு. சிட்டாருங்கிறது நம்ம தாமிரபு நெட்ட ஒரு ஆறு, அதோட இதுதான் வந்து சித்தாறு. ஆனால் பெரியார் மட்டும்தான் என்ன ஆகும்னா அரேபியன் சில கலக்கும். பெரியார் திருநம்பதில் நம்மதில் உற்பத்தியாகி இங்கே கேரளா வழியாக போகுது. இப்போ ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துச்சுல, பெரியார் டேம் எடுக்க சொல்லி அந்த மாதிரிலாம், அதுதான் பெரியார். ஸோ இப்போ கேள்வன் கண்டுபிடில் அரேபிய கடலில் கலக்கும் மாறியதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். சரி, இப்போ நீ 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். திரும்ப இன்னொரு கொஸ்டின் நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம். நன்றி, வணக்கம்.